வெல்கம் டு பெரியநாயகி அம்மன் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் 50 சென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க. இந்த பூமி தானுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குதுங்க. இனி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துருங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கவர் ஆயிருங்க. கார்னர் சைட்டாக வந்துருங்க. தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வந்துருங்க. நல்ல சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ரோடு பேஸோடையே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 50 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் 600 அடி வருங்க. மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா 100 அடி வருங்க. கட் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா 500 அடி வருங்க. டோட்டலாக நல்ல ரோடு பேஸோடையே இருக்குதுங்க. இப்போ அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. கட் ரோடுமே பார்த்தீங்கன்னா பெரிய 2-3 வில்லேஜுக்கு போதுங்க. பஸ் ரூட்டுங்க, அதனால போக்குவரத்து என்னைக்குமே அதிகமாக இருக்குங்க. இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸ் இருக்குதுங்க. குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க. குடிமங்கலம் 4 ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாப் கிட்டையே இருக்குதுங்க. இது வழியாக பஸ் போகுங்க. ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க, வாசப்படி இருக்குங்க. நம்ம ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு, ஒரு பெட்ரோல் பங்க் போறதுக்கு, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கலாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. பொள்ளாச்சிக்கு ரொம்ப நியரஸ்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தான் வருங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 40 to 45 கிலோமீட்டர் தான் வருங்க. பல்லடம் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கங்க. ஸ்டேட் ஹைவேலையே இருக்குதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயின் ரோடு பேஸில் 50 சென்ட் 60 சென்ட் வந்தால் வாங்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி மெயின் ரோடு பேஸில் நல்ல ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு சில இடங்கள் மட்டும்தான் சேலுக்கு வருங்க. அது 50 சென்ட்டுமே கார்னர் சைட்டாக வர்றது இந்த ஒரே இடம் மட்டும்தான் இருக்குதுங்க. இதில் பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக சேல் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 15 ஏக்கராக இருந்ததுங்க, எல்லாமே சேல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராக இருக்குதுங்க. அவங்க கார்னர் சைட் 50 சென்ட் வேணாலும் சேல் பண்ணலாங்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கரா சைட் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மெயின் ரோடு பேஸில் கிட்டத்தட்ட 15 லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்டு. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான் சொல்கிறாங்க. இடம் பிடிச்சிருந்தா நேரில் பேசலாங்க. நீங்கள் 50 சென்ட் எடுக்கிறதுனால எடுக்கலாங்க, 1 ஏக்கர் எடுக்கிறதுனால எடுக்கலாங்க. நீங்கள் எப்படி எடுத்தாலும் மெயின் ரோடு பேஸ் நல்லாவே இருக்குங்க. 1 ஏக்கராக கிட்டத்தட்ட 350 அடி மெயின் ரோடு பேஸே கிடைக்குங்க. பெரிய ஸ்பின்னிங் மில்லு ஓய் மில்லாம் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அதனால் இதை நேரில் வந்து பாருங்கள். இடம் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க. இந்த இடத்த நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க, பார்த்துடலாங்க. 8526429040. நன்றி, வணக்கம்.